வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் மல்லி சட்னி எப்படி வைக்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு முதல்ல ஒரு கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கணும். எண்ணெய் ஊற்றி ரெண்டு பட்டி பெருங்காயம், ரெண்டு பெருங்காயம் பெருங்காயம் போட்டுட்டு கடுகு நம்பர் கடுகு நம்பர் வரம் மிளகாய் கொஞ்சம் தான் போட்டு சின்ன மிளகாய், ரொம்ப உரைக்காது தலைவர் மிளகாய். மிளகாய் அளவு ஊற்றி வெங்காயம் பெரிய பிடிச்சி வெங்காயத்தை பார்த்து அதோட வெள்ளப்பூ சின்ன சைஸ்க்கு கொஞ்சோண்டு புளி, தக்காளி போடுறதுல அதனால கொஞ்சமாக புளி, தக்காளி ஒரு தக்காளி கல் தக்காளி எல்லாம் வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தேங்காய் ஒரு மணி தேங்காய் அரை மணி தேங்காய் பெரிய வச்சுட்டு அதை வந்துட்டு தேங்காய் போட்டு ரொம்ப நேரம் வதக்கக்கூடாது. தேங்காய் போட்டதோட மல்லித்தலை கருவேப்பிலையும் போட்டுடலாம். மணித்தலை பருப்பு சேர்த்தாச்சு. மணித்தலை பருப்பு சேர்த்துட்டு சும்மா ஒரு வதக்கு வதக்கிட்டு எக்ஸ்ட்ரா அடுக்க மாட்டேன். புதினா தான் நம்ம ரொம்ப நேரம் வதக்கணும். கொஞ்சம் நேரம் வதக்கணும். மல்லித்தலை போட்ட உடனே எடுத்தால் அந்த மல்லித்தலை மாடணும். போட்ட உடனே அந்த பிறந்து இதை நல்லா அடுப்பா அடுப்பாக அமைச்சிட்டு இதை நல்லா ஆற வச்சுட்டு மிக்சியில் அரைச்சிட்டா சுவையான மல்லி சட்னி ரெடி. தேங்க்யூ.